வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒரு நடுப்பகல் மரணம், அத்தியாயம் 7. மணி பிரமிப்புடன் கனவில் நடப்பவன் போல, சிறுத்தப்பட்டவன் போல உமாவை நோக்கி வந்து, என்னச்சுமா என்றான். முதல் முறையாக ஒரு பரிச்சய முகத்தை பார்த்ததும் உமா மிச்சமிருந்த துக்கம் அனைத்தையும் கண்ணீராக்க வேண்டும் போல் அவசரத்தில் பெரிதாக அழுதாள். மணி, வந்து பாரு, பாரு என்ன ஆயிருக்கு, பாரு எத்தனை ரத்தம், பாரு எப்படி அடிச்சு போட்டிருக்கா, பாரு எப்படி படுத்துட்டு இருக்கா, பாரு மாப்பிள்ள, எதுக்காக மணி, எதுக்காக இந்த வாதம், எதுக்காக மணி, புரியவே இல்லையே, சொல்லுப்பா சொல்லு, பாரு மூடி வச்சிருக்கா சார், திறந்து காட்டுங்க, மணி பார்க்கட்டும், திறங்கும் திறங்கும் என்று அடித்தொண்டையில் வெறித்தனமாக கத்தினான். மணி, நீ இவளுக்கு உறவா? ஆமாம் சார், நான் இவளுக்கு மாமா. மணி கீழே பார்த்தேன். அட பாவி, அட பாவி. மணி முகத்தை விகாரப்படுத்தி கொண்டு நின்ற வாக்கிலேயே அழுதான். மணி, கேன் யூ டேக் கேர் ஆஃப் ஹர்? நிச்சயம் சார், என்ன சார் ஆச்சு என்றான் விசும்பல்களுக்கு இடையில். புத்தகம் பார்க்கலாம், அரை மணி போயிருந்தேன்டா, அதுக்குள்ள அதுக்குள்ள உமா சுமார், பயப்படாதுமா, நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, என் கூட வந்துடும், நீ என் கூட வா சார், நான் இவளை அழைச்சிட்டு போயிடுறேன். ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்கள அழைச்சிட்டு விக்டோரியா ஹாஸ்பிட்டல் வாங்க, நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம், இன்க்வெஸ்ட் நடத்திட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம். சார், கமிஷனர் வர்றாரு, உயர் போலீஸ் அதிகாரி வர, அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரும் சுறுசுறுப்பாக, ஒதுங்கப்பா என்ன வேடிக்கை, அம்மா வா. மணியை பின்பற்றி தள்ளி போய் காரிடாரில் நின்றால் போலீஸ் அதிகாரிகள் அறையை மொய்த்தார்கள். உமா சுற்றுப்புறத்தை பார்க்காமல் அந்த இடத்தில் தரையில் உட்கார்ந்தாள். என்ன பண்ணுறதுமா, தலை சுற்றுதா? இல்லை என்று தலையசைத்து அழுகை தொடர்ந்தான். வாங்கம்மா எழுந்துரு, கீழே போயிடலாம், இந்த பழப்புறம் ஹோட்டல் வேண்டாம், இந்த இடமே வேண்டாம், இந்த ஊரே வேண்டாம். மணி பாத்தியா, சரியா பாத்தியா, நான் அதை பற்றி பேசாத, உள்பக்கத்திலிருந்து குரல்கள் கேட்டேன். மாதவராவ், நீங்கள் எதுக்கும் சிஓடிக்கு ஒரு ரெக்வசிஷனுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருங்க, ஏகப்பட்ட க்ளூ இருக்குது, ஃபுட்பிரிண்ட்ஸ் பாருங்கள், கிளியராக இருக்குது. ஆமாம் சார். மாயாவா, இது என்னது, யாராவது மாயான்னு தெரிஞ்ச பொம்பளைங்க இருக்காங்களா? விசாரிக்கணும் சார். மார்ஃபாலஜிக்கல் எக்ஸாம் எல்லாம் பண்ண சொல்லிடுங்க. நாளை எப்படி? ஒரு கணவன் அவ்வளோதான் சரி சார், நல்லா ஆரம்பம். மனைவி பேர் என்ன? உமா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைக்குதா? ஆமாம் சார். பணம் ஏதாவது மிஸ்ஸிங்கா? பணம் நகை கேட்கணும் சார். இன்னும் கேட்கலையா? ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க, பதில் சொல்கிற நிலையில் இல்லை. இதெல்லாம் சூட்டோட சூட முடிச்சிடணும், 10 நாள் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. எங்கே அவங்க? நான் பேசுகிறேன்னே, வெளியில் இருக்காங்க. கமிஷனர் வெளியே வந்தார். அவருக்கு 45 வயது இருக்கலாம். பார்த்த காட்சி அவரை எந்த விதத்திலும் பாதித்ததாக தெரியவில்லை. கூர்மையான கண்களால் சுற்றுப்பட்டவர்களை கவனித்து கொண்டே ஒருவித அலட்சியத்துடன் உமாவை அணுகி மணியை சற்று சந்தேகத்துடன் பார்த்து, ஏமா உட்காந்துட்டீங்க என்றார். உமா நிமிர்ந்து பார்த்தான். இவர் தான் கமிஷனர்மா, எழுந்து நிற்க முயற்சித்தான். பரவாயில்ல பரவாயில்ல, அப்படியே இருங்க. ஐம் சாரி உமா, உங்களுக்கு இப்படி ஒரு ஷாக் கிடச்சிருக்கு, அழாதீங்க, அழகுறதுனால பிரயோஜனம் இல்லை. எதுக்காக சார், எதுக்காக? என்ன எதுக்காக? எதுக்காக அவரை கொண்டாங்க? கொண்டாங்கன்னா நீங்கள் இது 2-3 பேர் வேலையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் தெரியலையே, எதுக்காக எதுக்காக? அதை நீங்கள் தான் சொல்லணும். பணத்துக்காகவா, நகைக்காகவா, விரோதமாக, நிறைய பணம் வச்சுருந்தீங்களாம்மா? வழிச்சளவுக்கு வச்சுருந்தோம், ஹனிமூனு சிரிச்சார். எத்தனைம்மா? தெரியாது, பெட்டியில் தான் வச்சுருந்தார். பார்த்துருங்க மாதராவ், உங்கள் நகைகள்லாம் ஒன்றும் கொண்டு வரலையே. உடம்புல இருக்கிறது ஒரு சரி, அவருக்கு தான் நகை போட்டாச்சு. பாப்ஜி, பாப்ஜிக்கு ரத்தத்தில் ஸ்ட்ரெச்சரில் அந்த உடல் மூடி எடுத்து செல்லப்படும் போது ஆடியது. அவள் எழுந்து, நானும் கூட போகிறேன். வா இதை பாருமா, அப்பா அம்மா எல்லோரும் வருவா, சாயங்காலம் போகலாமே. சார் சார், இந்த கேள்வியை எல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து வச்சுக்கலாமா? She is not fully herself, sir. நீங்கள் யார்? என் பேர் மணி சார், நான் இவளுக்கு சொந்த மாமா. கமிஷனர் சட்டி யோசி, சரி அழைச்சிட்டு போங்க சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த அறைக்குள் நுழைந்தார். போகிறார் பார்த்தியா மணி, போகிறார் பார்த்தியா? இப்போ இவர் அப்பா அம்மா வந்துக்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? எட்டி எங்கள் அத்தை பையனை முழுசாக உங்கள் கூட அனுப்பிச்சு வச்சேன், என்னடி இப்படி ஆக முடியும், ஆக முடியும் பண்ணிட்டேன், பார்த்துக்கூடாதான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? தூங்கிட்டு இருந்தாரா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கீழே புஸ்தகம் பார்த்துட்டு வரலான்னு போனேன்டா, அரை மணி
அல்லது 40 நிமிஷம் அதுக்குள்ள அழாது உமி. இந்த பைத்தியக்கார இடத்துல நம்ம இருக்கிறது இருக்கவே வேண்டாம். வேற எங்கேயாவது போயிடலாம். வந்துரு உமா. உட்கார்ந்து கொண்டே இருக்க மணி அவளை தோளில் அணைத்து எழுந்திருக்க வைக்க முயற்சிக்க உமா இயல்பாக அவன் கையை அகற்றினால் தானாக எழுந்திருந்து அவன் பின் நடந்தான். எங்கே போகிறது? எங்கே எடுத்துகிட்டு போவாவிற? ஆஸ்பத்திரிக்கு தான். வேற எங்கே? நாமளும் போகலாம். வாமணி, இல்லாட்டி அவரை கிழிச்சு போட்டுருவோம். வாமணி. ஆ, போகலாம் போகலாம். எல்லோரும் வரட்டும். நான் டெலிஃபோனில் பேசினேன். ஃப்ளைட்டில் வரோம். எல்லாரும் அவரை கிழிச்சு போட்டுருவோம். உமா, இப்போ அவர் முக்கியம் இல்லை. இறந்து போனவா முக்கியம் இல்லை, இருக்கிறவா தான் முக்கியம். மெல்ல நடந்து வெளியே வந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு மரத்தறி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கு. காஃபி சாப்பிட்றியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். வாந்தி வரும் போல இருக்கு. மோர் ஏதாவது? ஒன்றும் வேண்டாம்னா என்று கோபித்து கொண்டான். இப்படியே பட்னியாக இருப்பியா? காத்தால ரூமில் வரவழைச்சு காஃபி சாப்பிட்டோம். பாப்ஜி சாப்பிட்டுட்டு படுத்துன்னு ஒரே தூக்கம். பைத்தியக்காரி, நானும் பேசாமல் பக்கத்தில் படுத்துட்டு இருந்திருக்கலாம். குத்துனா ரெண்டு பேரையும் குத்திருக்கு போல இல்லையோ? பாவம், நல்லா அசதி தூங்கி போயிடுத்து. ராத்திரி ரொம்ப நேரம் கண் முடிச்சுட்டு இருந்தோம். என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாப்ஜி நிஜமாகவே இல்லை. இல்லையா மணி, இது ஏதோ கணான்னு எழுப்பு மணி. என்னை எழுப்பிடு. இரண்டு காஃபி ஆர்டர் செய்தால் வேண்டாம்னு சொன்னேன். மணி சற்று நேரம் யோசித்து கொண்டிருந்தான். உமா மறுபடியும் லேசாக அழ ஆரம்பித்தார். எதிரே உட்கார்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்தாரு. உமா, அழக்கூடாதுடா மணி. இன்னும் எவ்வளோ மனசில் பாக்கி இருக்கேன். அழாதம்மா, எல்லாரும் பார்க்குறா. இப்போ ஆகட்டும். உமா உமா, ப்ளீஸ், நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன். அரை மணி மேசை மேல் தலையை கவிழ்த்து கொண்டு லேசாக குலுங்கி அழுது கொண்டிருந்த அழுது கொண்டிருக்க மணி அவள் முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள். உமா உமா, நான் சொல்கிறத கேளு. மூர்த்தி செத்து போல அவன் அழிக்கவே முடியாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் அதைத்தான் சொல்கிறது. எல்லாத்துக்கும் உள்ளேயும் வெளியிலையும் கலந்து ஊடுருவி நிற்கிற ஆத்மாவுக்கு நாசம் இல்லை. அதை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு கீதையில் சொல்லியிருக்கு. அது பிறப்பில்லாதது, குறைவில்லாதது, என்றைக்கும் இருக்கிறது, நாசம் இல்லாதது. இதை தெரிஞ்சவன் யாரை கொள்றான், யாரை கொள்விக்கிறான், இதை பற்றி துக்கப்படவே நியாயம் இல்லைம்மா. அதே நித்யாஜதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி தத்துவ மகாபோ நன்னேஷ ஷோசி துமர்ஹசி. ஆத்மா எப்போது பிறக்குது, எப்போது இறக்குறது, இதை பற்றி இப்படி துக்கப்பட நியாயம் இல்லைன்னு பகவானே சொல்லியிருக்காங்கம்மா. மூர்த்தி எங்கே செத்து போனான்? ஒரு வஸ்திரத்தை விட்டுட்டு வேறு வஸ்திரத்தை போட்டுருக்கான். அவ்வளோதான். யாரும் சாக யாரும் சாகப்படலை. உமான வந்து மணி என்ன இருக்கும் என்றோம். 4:30 அப்போ இப்போ ஒருவர் சாயங்காலத்து கூட வந்துடுவா. அவள் அப்பாவும் வர்றாரா? வரணும், தகவல் சொல்லியிருக்கு. அவளை போய் யாராவது அழைச்சிட்டு வரணும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். பாப்ஜி யாரும் சேதப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன். நீ போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடும். இல்லைம்மா, நீங்கள் அங்கே இப்போ போகக்கூடாது. அவன் நேராக ஹோட்டலுக்கு தான் வருவா. அங்கே போய் காத்துட்டுருக்கலாம். உங்களோட சாமான்லாம் அங்கே தானே இருக்கு. சிரித்தான். கையிலிருந்து மருதோண்டி கரையை பார்த்து கொண்டான். கல்யாணம், அமோகமாக கல்யாணம், ரிசப்ஷன், சாந்தி முகூர்த்தம், ரயில் பிரயாணம், தானியாக தச்சு. உமா, மற மறந்து போ. இனிமே இருக்கிறவா தான் முக்கியம். என்னாச்சு மணி அவருக்கு? ஏன் அவரை அப்படி கொண்டாங்க? என்னாச்சு? கொண்டாச்சு, என்னாச்சு, கொண்டாச்சு. சிரிக்க தொடங்கினான். உமா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யூஸ்ஸா. எல்லாத்தையும் தைச்சு கொடுப்பாளோ இல்லையோ? அறுத்தது அறுத்தபடியே விட்டுற மாட்டாளே. உமா என்று அதட்டினான். பணத்தை மெட்ராஸ் தூக்கிட்டு போயிடலாமா? அதுக்கும் நீ தான் ஏற்பாடு பண்ணணும் மணி. கல்யாணத்துக்கு எவ்வளோ ஒத்தாசை செஞ்ச. சத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணி, நாயனை ஏற்பாடு பண்ணி, சாந்தி கல்யாண கட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணி. எங்கே வாங்கின மணி? நல்ல ரோஸ் ஒரு கட்டில் இல்லை, அப்படியே புதுக்கருக்கு அழியாமல் இருக்குது. நல்ல விலைக்கு எடுத்துப்பா. இல்லை, ஒரே ஒரு நாள் தானே யூஸ் பண்ணது. உமா, பைத்தியமா பேசாத. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்? உமா, இப்போ அடிச்சிருவேன் உன்னை. நான் சொல்கிறத திருப்பி சொல்லு. வேறு எதுவும் பேசாத சொல்லு. லோகாபிராமம், ஸ்ரீராமம், புயோ புயோ நமாமேகம். லோகாபிராமம், ஸ்ரீராமம், ஏண்டா ராம பாதகனே. ஏ உமா என்று அவள் கரத்தை பிடித்தான். விரட்டென்று பிடுங்கி கொண்டு, சே, இன்னொருத்த பொண்டாட்டி கையை தொடாத என்றாள். ரூம் நம்பர் 424 அளவெடுத்து கொண்டிருந்தவள் கீழே பாலிஷ் தரையில் காலடி அடையாளங்கள் 2 லேசாக தெரிய அவற்றை ஒரு பிறந்த குழந்தையை போற்றி பாதுகாப்பது போல எச்சரிக்கையாக அளவெடுத்து இடைவெளி அழுத்தம் தேய்வு என்று நிறைய குறிப்பெடுத்து கொண்டார்கள். மூர்த்தியை பெட்டியை கவிழ்த்தார்கள். சென்ட் பாட்டிலும் புத்தகங்களும் டிராவலர் செக்கும் புதிய புதிய சட்டைகளும் உள்ளுடைகளும் சரிகை வேஷ்டிகளும் படுக்கையில் விரிந்தன. மிக பொறுமையுடன் ஒவ்வொன்றாக ஆராய்ந்தார்கள். உமாவின் பெட்டியை கவிழ்த்தார்கள். அலமாரியில் மாட்டியிருந்த சட்டைக்குள் மணி பர்சல் ரூபாய் நோட்டுகள் இருப்பதை பார்த்தார்கள். பாத்ரூமில் சோப்பை முகர்ந்து பார்த்தார்கள். பிளேடுகளை பிரித்து பார்த்தார்கள். ஜன்னல் கதவுகள் எல்லாம் கைரேகைக்காக ஆராய்ந்தார்கள். நான் எடுத்துட்டீங்களா ஃபுல் பிரிண்ட்டு? கிளீன். ஒவ்வொருத்தரும் கிளாஸ் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணுவாங்க. சரியாக வர்றது
சரியாக வராது, ப்ரோமைடு போடுவாங்க. நான் என்னென்னா ஹைப்போல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ நெகட்டிவாக எடுத்துகிட்டு லிஃப்ட் பண்ணிடுவேன். இந்த முறையை கண்டுபிடிச்சதுக்கே எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. பாருங்கள் என்ன க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். அந்த நனைந்த பிரதியில் பூட்ஸ் கம்பெனியின் பெயர் இருந்தது. தொடரும்.